ஹலோ எஸ் நான் தான் உங்கள் சஞ்சு. நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் பணக்காரன் ஏழைன்னு எவ்வளோ தான் பேசிக்கிட்டாலும் நம்ம எல்லாருக்குமே அத்தியாவசியமாக தேவைப்படுற பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்க இடம், உண்ண வீடு, உடுத்த உடை, இது மூணு தாங்க ரொம்பவே முக்கியம். இது மூணுமே ஒருத்தனுக்கு இல்லைன்னா அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும்னு பாருங்கள். அந்த மாதிரி ஆட்களை நம்ம நிறைய நாளுக்கு நாள் பார்த்துக்கிட்டு தாங்க இருப்போம். பட் இருந்தாலும் நமக்கு அது அந்தளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனால் ஃபாரின்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு சுற்றுலாவுக்கு வந்த ஒரு தம்பதியினர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்து அவங்க ரொம்பவே மனம் முடிஞ்சு போயிருக்காங்க. அந்த சம்பவம் என்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஜெர்மனி நாட்டை சேர்ந்த தம்பதியினர்கள் தான் டிக் ஸ்மித், அவங்களோட மனைவி வில் ஸ்மித். இவங்க ரெண்டு பேருக்குமே இந்தியானா ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா இந்தியாவோட கலாச்சாரங்களும் இந்தியாவோட கட்டமைப்புகளும் ரொம்ப பிடிச்சி எப்படியாவது இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வரணும்ன்றது தான் அவங்க மிகப்பெரிய ஆசையாக இருந்தது. அதே மாதிரி அவங்க விடுமுறைக்கு இந்தியாவுக்கு சுற்றுப்பயணமாக வந்தாங்க. இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இந்தியாவில் இருக்க எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. பொதுவாகவே ஃபாரினர்கள்லாம் இந்தியாவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்குங்க, அதாவது போகிற இடங்கள் ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்துக்கணும், அது ஒரு மெமரபிள் மொமெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியா ஃபுல்லாக சுற்றுப்பயணம் முடித்தாங்க, ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டாங்க, சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் அவங்க ஊர் ஜெர்மனிக்கே கிளம்புறாங்க. ஜெர்மனி போனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த ஃபோட்டோலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரீசெக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ இருக்குது தெரியுமா, அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஒரு சின்ன பொண்ணு ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் அவங்க கண்ணுக்கு தெரியுது. அதாவது அவங்க ஃபோட்டோவுக்கு பேக்ரவுண்டுக்கு பின்னாடி அதை பார்த்தோன்னா அவங்க ரொம்பவே சோகமாக வராங்க. என்னடா அது, ஒரு பொண்ணு எப்படி வந்து ட்ரெஸ் இல்லாமல் இருக்கே, ஒரு சின்ன பொண்ணாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவங்க உடனே முடிவு பண்ணுறாங்க அந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஃபோட்டோவை வச்சு அந்த பொண்ணு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய வதேரா அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கான்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு உதவி செய்கிற காரணத்துக்காக அவங்க மறுபடியும் இந்தியா கிளம்பி வராங்க. அதுக்கப்புறம் அந்த பகுதியில் போயிட்டு கேட்குறாங்க அந்த ஃபோட்டோ காமிச்சு இந்த பொண்ணு யார் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அங்கே இருக்க நிறைய பேருக்கு தெரியல. அந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளிகிட்ட கேட்குறாங்க இந்த பொண்ணு நீங்கள் பார்த்துருக்கீங்களா முன்னாடினு. ஆமாங்க நான் இந்த பொண்ணை பார்த்துருக்கேன், இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அந்த பொண்ணோட வீட்டு அட்ரஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறாரு இல்லைங்க அந்த பொண்ணுக்கு வீடெல்லாம் கிடையாது, இங்கே தான் அங்கே இங்கேனு சுற்றிட்டு இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அவங்க இன்னமும் அதிர்ந்து போகிறாங்க. என்னென்னா ஒரு பொண்ணு எப்படி வீடே இல்லாமல் இருப்பா, எங்கே தங்குவா, எங்கே சாப்பிடுவா, எங்கே தூங்குவா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கேட்டுட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு மறுபடியும் தேடுதல் வேட்டை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அவங்க கண்ணுக்கு தென்படுறா. உடனே அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க என்னம்மா நீ உனக்கு வீடெலாம் எதுவும் கிடையாதா, நீ எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு பாலம் இருக்குது தெரியுமா, நான் அங்கே தான் டெய்லி தங்கி தூங்குவோம், எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க ஒரு அப்பா இருக்காங்க, அப்பா வந்து கூலி தொழிலாளி தான், அப்பப்போ போயிட்டு வேலைக்கு போயிட்டு வருவார், ஆனால் காசுலாம் அவ்வளோ இருக்காது, நீங்கள் மழை டைம்லாம் என்னம்மா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இல்லைங்கம்மா நாங்கள் மழை டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாலத்துக்கடியில் தான் இருப்போம், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது இல்லை நாங்கள் சாப்பிட்றதுன்றதுலாம் ரொம்ப கஷ்டம்தான், ஒரு நாளைக்கு ஒரு வேலையோ இல்லை ரெண்டு வேலையோ தான் சாப்பிடுவோம், அப்பாவுக்கு வேலை வரும், அதில் வர காசு வச்சு தான் நாங்கள் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. அதை கேட்டு அந்த தம்பதியினர்கள் ரொம்பவே வருத்தமாக வராங்க. அதுக்கப்புறம் அந்த தம்பதியினர்கள் அந்த பொண்ணு எங்கே தங்கியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு காமிக்கிறான் நாங்கள் இங்கே தான் தங்கியிருக்கோம், இதுதான் என்னோடய அம்மா, இதுதான் என்னோடய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க, சரி இப்போதைக்கு இந்த பொண்ணு கஷ்டத்துக்கு நம்ம காசு கொடுத்துட்டு போயிடுவோம், பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி காசுலாம் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட பேர் ஹரிதா குமாரி, அவரோட பேர்லேயே ஒரு பேங்க் அக்கௌண்ட்டும் அவளுக்கு கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி மாதம் மாதம் அவங்க ஃபாரின்லேருந்து அந்த பொண்ணுக்கு காசு எப்படியாவது அனுப்பணும்ட்டு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல ஸ்கூலாக பார்த்து அந்த ஸ்கூல்லையும் அவளை சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தங்குறதுக்கு வீடுன்ற மாதிரி விஷயங்களும் அரேஞ்ச் பண்ணி அந்த பொண்ணுக்கு அத்தியாவசியமான விஷயங்கள் என்னென்ன தேவையோ அது எல்லாமே கொடுத்து அந்த பொண்ணை தான் ஒரு பொண்ணு மாதிரி அவங்க தத்துவம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து அந்த பொண்ணுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே சரி ஸ்கூல் செலவு எல்லாத்தையுமே அந்த ஸ்மித் தம்பதியினர்கள் தான் ஏற்று நடத்திட்டுருக்காங்க. ஃபாரின்லேருந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு தானாகவே அமௌண்ட் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஒரு குடும்பத்துக்கு ஸ்மித் தம்பதியினர்கள் உதவி செஞ்சிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி இந்தியா முழுக்க எத்தனை குடும்பங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலன்னா நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்தியாவில் மொத்தம் ஜனத்தொகையில் 22% மக்கள் பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கு பின்னாடி தான் இருக்காங்க, அதாவது பாவர்ட்டி லைனுக்கு பின்னாடி இருக்காங்க. அவங்க யாருக்குமே பார்த்தீங்கன்னா தங்க வீடோ உண்ண உணவோ உடுத்த உடையோ இது எதுவுமே இல்லாமல் ரொம்ப இன்னமும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு ஃபாரின் தம்பதியினர்களை இதை பார்த்து சரி பண்ணாமல் நம்ம கவர்மெண்ட் என்னன்றதை பார்த்து நம்ம மக்கள்கிட்ட வாங்குகிற டேக்ஸ் எல்லாத்தையும் விஷயத்தையும் கரெக்டாக பிரித்து கொடுத்தா தான் அது ரொம்பவே சமமாக இருக்கும். இது வந்து டெமோக்ரஸின்னு சொன்னால் மக்கள் எல்லாருமே சமமாக இருக்கணுன்ற ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் ஒருத்தர் காரில் போகிறான், ஒருத்தன் பைக்கில் போகிறான், ஒருத்தன் நடந்து போகிறான், ஒருத்தனுக்கு போகிறதுக்கே எதுவுமே இல்லை, தங்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னா இது எவ்வளோ கொடுமையான விஷயமா இருக்கட்டும். இந்த விஷயத்தை உங்கள் எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும்னு நினச்சேன், அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஆனால் ஏன் டிஸ்லைக் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்கள் சேனலோட ரெகுலர் வீடியோஸ் எல்லாமே நாங்கள் ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம், அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே கூட போய்ட்டு எங்கள் வீடியோஸ் ரெகுலராக பார்க்கலாம். நான் இந்த மாதிரி விஷயங்கள் வேறு ஏதாவது பேச நினச்சாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணிங்கன்னா உங்களுக்காக நான் அதை எடுத்து பேசுவேன். வேறு ஒரு நல்ல சொல்ல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு மித்திரன் சஞ்சு. வணக்கம்.